விந்து முந்துதல் அதாவது ப்ரிமச்சர் இஜாகுலேஷன். ப்ரிமச்சர் இஜாகுலேஷன்னால வந்து இன்ஃபர்டிலிட்டி அதாவது ஆண் மலட்டுத்தன்மை குழந்தையின்மை ஏற்படலாமான்னு சொல்லி நிறைய ஆண்கள் வந்து என்கிட்ட கேட்டிருக்காங்க. சீக்கிரமா அவங்களுக்கு வந்து விந்து வெளியேறினா கூட அது அவங்களுக்கு ஒரு மனப்புழுக்கத்தை கிரியேட் பண்ணாம இருந்தா நமக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. பட் அந்த மாதிரி மனப்புழுக்கத்தை கிரியேட் பண்ணதுன்னா அது வந்து விந்து முந்துதல் அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டியிருக்கும். இதுல நிறைய ஆண்களுக்கு சந்தேகம், எனக்கு சீக்கிரம் விந்து வந்துருது அதனால வந்து எனக்கு வந்து குழந்தை பிறக்காம போயிடுது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டு இதை நான் ட்ரீட் பண்ணாதான் எனக்கு வந்து குழந்தை வரும்னு சொல்றாங்க. விந்து முந்துதல் குழந்தையின்மைக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆனா ஒரே ஒரு விதமான ஒரு விந்து முந்துதல் டைப்ல மட்டுமே இந்த குழந்தையின்மை பிரச்சனை வரலாம். இது எப்படின்னா அதாவது பெனட்ரேஷன் முன்னாடியே வந்து விந்து வந்துருது. யூஸ்வலா பாத்தீங்கன்னா வெஜானா உள்ள பெனட்ரேட் பண்ண அப்புறம் 5 செகண்ட்ஸ்லயோ 10 செகண்ட்ஸ்லயோ 1 மினிட்குள்ளயோ வர்றது வேற. அப்படியெல்லாம் இருந்ததுன்னா டெஃபினட்டா குழந்தை வர டெஃபினட்டா சான்ஸ் இருக்கு. பட் வெஜானா உள்ள பெனட்ரேட் பண்றதுக்கு முன்னாடியே வந்து வெளியேறிச்சுன்னா கண்டிப்பா வந்து குழந்தை பிறக்காது.